ஆவணங்கள் தந்தால் ஒத்துழைக்க தயார். சீமான் அதிரடி. இன்று காவல்துறை விசாரணைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னிலையாவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத நிலையில் சீமானின் வழக்கறிஞர்கள் இருவரிடம் இரு கடிதங்களை கொடுத்து அனுப்பியிருந்தார் சீமான். அதில் ஒரு கடிதத்தில் தான் இந்த வழக்கில் முன்னிலையாக வேண்டுமென்றால் அதற்கான நீதிமன்ற ஆணை, வழக்கின் தன்மை, முதல் தகவல் அறிக்கை போன்ற ஆவணங்களை தனக்கு வழங்க வேண்டும், எந்தவித ஆவணங்களின் நகலையும் வழங்காமல் தன்னால் நேரில் முன்னிலையாக முடியாது, ஆவணங்கள் இல்லாமல் அப்படி முன்னிலையாவதால் எந்தவித பயனும் ஏற்பட்டுவிடாது என்று ஒரு கடிதத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் தான் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி கட்சி பணி தொடர்பாக வெளியூரில் இருப்பதாலும் இன்னொரு அரசியல் வழக்கின் விசாரணைக்காக வேறொரு நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டிய நிலை இருப்பதாலும் விசாரணைக்கு வர முடியாத நிலையை விளக்கி வழக்கு தொடர்பாக என் சார்பில் என்னுடைய வழக்கறிஞர்கள் முன்னிலையாகி விளக்கம் அளிக்கவும் அவர்களுக்கு உரிமையளித்துள்ளேன் என்று இன்னொரு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். மேற்கண்ட இரு கடிதங்களையும் பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரிகள் இது குறித்த விவரங்களை பின்னர் தருவதாக கூறியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இன்று சீமான் எப்படியும் முன்னிலையாவார், விசாரணைக்கு பிறகு அவரை கைது செய்துவிடலாம் என்று எதிர்பார்த்திருந்த காவல்துறைக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இதன் மூலம் காவல்துறை உரிய ஆவணங்கள் அளித்தால் அதன் அடிப்படையில் சீமான் விசாரணைக்கு முன்னிலையாவார் என்றும் தெரிகிறது. மேலும் அதே விஜயலட்சுமி சிலருடைய தூண்டுதல் பேரில் ஆண்டு விஜயலட்சுமி அளித்த புகாரை அவரே திரும்ப பெற்றுக் கொண்ட பிறகு 13 ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கை மீண்டும் கையில் எடுத்திருப்பது அரசியல் பழிவாங்கல் என்று கூறப்படுகிறது.